ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல் இன்னைக்கு 92வது நாள் 2வது ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக நடந்த நாமினேஷன் ப்ராசஸில் ஆரியும் ரியோவும் நாமினேட் ஆகிருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நாமினேஷன் ப்ராசஸ் முடிவடைஞ்சு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ரியோ கேபி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆரி ப்ரோ ஒரு பயத்தை கொடுத்துட்டு இருக்காரு, பார்த்தியா, பயமுறுத்திட்டு இருக்காரு. நீங்கள் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டீங்கல்ல, இதனால் மக்கள் உன்னை என்ன மாதிரிலாம் கேட்பாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்னை பயமுறுத்திட்டு இருக்காரு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் யார் கூடயும் சேரவே இல்லை அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப சிம்பிளான விஷயம். அதுக்கு ஆறு என்ன சொல்கிறாருன்னா, நான் 100% உழைச்சிருக்கேன், உழைப்பை வேலிடேட் பண்ணலை, குழந்தை அது இதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஆரியோட குழந்தை உள்ளே வந்தபோது எனக்கு எதுவுமே தோணலை. எனக்கு அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருந்துச்சு, ஆசையாக விளையாடிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அதை வச்சு ஒரு மாதிரி வெறுப்பை உண்டாக்கிட்டு இருக்காரு. அவர் பேசின சில வார்த்தைகளெல்லாம் கேட்டால் அவர் மேலே அதிகமாக எனக்கு கோபந்தான் வருது அப்படின்னு ரியோ கேபிலா கிட்ட லென்த்தாக பேசி முடிச்சிருக்காரு. தற்போது மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் ஆரிக்கு என்ன கிடையாது அப்படின்னா, ரியோ சோம் கேபி இவங்கெல்லாம் யார் கூடையாவது பிரச்சனை அப்படின்னா தன்னோட மன அழுத்தத்தை குறைச்சிக்க நண்பர்களோட பேசி தீர்த்துக்க முடியும். இப்போது ரியோவும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் பாலாஜிக்கோ சிவானிக்கோ மற்றவங்களால ப்ராப்ளம் அப்படின்னா ரெண்டு பேரும் தனியாக போய் உட்காந்துட்டு பேசிக்கிறாங்க. ஆஜித் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் பாலாஜி அவரை தன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா, பாலாஜி எது சொன்னாலும் ஆஜித் பெருசாக எதிர்த்து பேச மாட்டார், கோவப்பட மாட்டார். அதே போல் ரம்யாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லார் கூடையும் ஒரு மாதிரி நட்பு இருக்குது, அவங்களும் சுலபமாக தன்னோட மன அழுத்தத்தை குறைச்சிக்க முடியும். ஆனால் ஆரி தனக்கு மற்றவங்களோட இருக்கிற பிரச்சனைகளை வீட்டில் இருக்கிறவங்களோட பேசும்போது அது இன்னொரு பிரச்சனையாக தான் உருவெடுக்குது. ஒருவேளை பிரச்சனைகளை சம்மந்தப்பட்டவங்களோட பேசுனா அடுத்த வாரம் அதையே சொல்லி நாமினேட் பண்ணிடுவாங்க. இங்கே யாராக இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுறதுக்கு இன்னொரு துணை கண்டிப்பாக தேவைப்படுது. அதுவும் பிக்பாஸ் வீட்டில் அப்படி ஒரு துணை இல்லாமல் இருந்தால் ஓவியா, மதுமிதா, பரணி அப்படின்னு சிலர் எடுத்த முடிவுகள் போல தான் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு மன அழுத்தம் பிக்பாஸ் வீட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆரி பெரும்பாலும் தனிமையிலேயே தன்னுடைய மன அழுத்தத்தை குறைச்சிக்க முயற்சி பண்ணுறாரு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் பிக்பாஸ் வீட்டில் தனிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆரியுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனைகளை ஆரி எப்படி கோவப்படாமல் ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.